ஹாய் ப்ரோ, நான் ஒன்று அப்படி நம்ம இதை பற்றி பார்ப்போம். அப்படின்னா சீனா ஆப் வந்து அமெரிக்கா வந்து தடை பண்ணாங்க. சில ஆப் ஒரு சில ஆப் என்ன தடை பண்ணுறாங்க, அதை தடை பண்ண ஆப்பை பார்த்தீங்கன்னா பைடன் நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தடை பண்ண ரத்து செஞ்சுருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக எதுக்கு ரத்து செஞ்சாங்க என்ன காரணம் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். அவங்க ஃபிடிக்கில் போகலாம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா ட்ரம்ப், அதாவது பழைய இப்போ பிரசிடெண்டாக இருந்த ட்ரம்ப் அவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சீனா ஆப் வந்து எங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுது, எங்களுடைய எங்கள் யூஸ் எங்கள் மக்களுடைய டேட்டா கேட்காம கலெக்ட் பண்ணுது, எங்களோட தகவல் புறம் எடுக்காங்கன்னு சொல்லி சீனா ஒரு 51 மேலே இந்தியாவில் கூட தடை பண்ணாங்க. அது மாதிரி அமெரிக்கா தடை பண்ணாங்க. தடை பண்ண காரணம் சொல்லிட்டாங்க, எது தடை பண்ணாலும் எங்களுடைய டேட்டா சேஃபாக இல்லை, எங்களை நான் சேஃபாகலாம் போயிருந்தோம், ஏன்னா அவங்க நாட்டிலே எங்களுடைய ஆப் யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்கள தனியாக அவங்க நாட்டுக்குள்ளே ஆப் நாங்கள் யூஸ் பண்ணணும் சொல்லி ட்ரம்போட நிறுவனம் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அதை தடை பண்ணாங்க. அப்படி தடை பண்ணாத ஜோ பண்ண நினைச்சுன்னா அதை புதன் எதுக்கு தடை பண்ணா பார்த்தீங்கன்னா தடை பண்ண ரத்து செஞ்சிருக்க எதுக்கு ரத்து செஞ்சா பார்த்தீங்கன்னா இப்போ ஜோ பண்ண குறிப்பாக ஒரு ரொம்ப தடை பண்ண குறிப்பாக ரெண்டு ஆப் என்ன ஆப் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப் என்ன ஆப் டிக்டாக் ஒன்று, வீசாட் ஒன்று. வீசாட் ஒன்று வாட்ஸ்அப் மாதிரி பெரிய அது பெரிய ஒன்று, அங்கே அமெரிக்கா யூஸ் பண்ணலாம், நம்ம இங்கே யூஸ் பண்ண கிடையாது, அங்கே அமெரிக்கா ரொம்ப யூஸ் பண்ணலாம். அது மாதிரி டிக்டாக் ஒன்று, டிக்டாக் வந்து உலகம் ஃபுல்லாக வேல்டு ஃபுல்லாக ஃபேமஸுங்க. எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்டாக் வச்சு நிறைய, ஏன்னா ஒரு ஆப் நம்ம சைனாலேருந்து ஒரு ஆப் வெளியே பார்த்தீங்கன்னா அது இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் நிறைய யூஸ் இருப்பாங்க, நிறைய யூஸ் பண்ணி செய்வாங்க. அதேமாதிரி டிக்டாக் வீசாட் வந்து அமெரிக்காவில் ஃபேமஸ், ஆனால் டிக்டாக் வந்து இந்தியாவில் பெரிய ஃபேமஸ். எதுக்கு அவ்வளோ பேர் ஃபேமஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க டிக்டாக், சின்ன பிள்ளை பெரிய ரெண்டு அதை விட நிறைய படத்து கூட உள்ள போயிருக்காங்க நிறைய பேர். அதுமாதிரி ஜூப் முத்தா இருக்கட்டும், நிறைய ஒரு இந்த டிக்டாக்லேருந்து நிறைய உள்ள போயிருக்காங்க, படத்தில் போயிருக்காங்க. டிக்டாக் நம்ம என்ன பார்த்தாலும் ஜூப் முத்தா என்ன செஞ்சாருன்னா யூடியூப் சேனல் இருந்துச்சு, அதில் இப்போ பெருசாக பெரிய அளவில் போயிட்டார். அதுமாதிரி நிறைய அவங்க திறமை அதில் காமிக்காங்க. இருந்தாலும் சரி சில தப்பாக சொன்னாங்க, தப்பாக ஒரு லைக் வருதாங்காண்டி நிறைய தப்பாக விஷயம் பண்ணுறாங்க. அதையும் சரி கட்டுப்படுத்தும் சரி அவங்க நம்ம டேட்டா அவங்க தப்பாக யூஸ் சொல்லி இந்தியா என்ன பண்ணுறதுன்னா டிக்டாக் மட்டும்தான் ஒரு 51 ஆப்பில், அது 51 ஆப்பில் டிக்டாகும் சரி பப்ஜி சரி பெரிய ஆப்பாக இருந்தது. டிக்டாக் பப்ஜி ரெண்டு பேர் பேன் பண்ணாங்க. பப்ஜி எதுக்கு பேன் பண்ணால் பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து கொரிய நிறுவனம் இருந்தாங்க டென்சன்ட், அது ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அது வந்து சைனாவுக்குள்ள இது அந்த டேட்டா அப்புறம் ஸ்டோர் பண்ண அப்புறம் சைனா ஸ்டோர் பண்ணாங்கன்னு சொல்லி திறமை பண்ணாங்க. ஆனால் பப்ஜி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வரதாங்க. எதுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா அந்த டென்சன்ட்டை தூக்கிட்டு கிராஃப்டோன்னு போட்டு வராங்க, உங்கள் நாட்டுடைய இப்போ யூஸர்களை டேட்டா நீங்களே ஸ்டோர் பண்ணி சொல்லி அப்புறம் இந்தியாவில் ஒரு இது அமைச்சு இப்போ மறுபடியும் வரப்போகிறாங்க. ஜூன் 20 லாஸ்ட்டுக்குள்ளே வரும்னு சொல்லி பேசுகிறேங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தடை பண்ணிருக்காங்க, தடை பண்ணால் ஜெய்பட ஜோ பட ரத்து செய்திருக்காரு. ரத்து செய்தது மட்டும்தான் என்ன சொல்லுறோம்னா எந்த ஒரு வெளிநாடு ஆப் நினச்சிட்டு இங்கே மறுபகுதி செஞ்ச பிறகு தான் அங்கே அனுபவப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பு ஒவ்வொரு ஆப்பும் கண்காணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர்களை போட்டு அந்த ஆப்பு கரெக்டாக யூஸ் பண்ணாங்களா இல்லை தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டத்தை அமைக்கும், ஒரு குறுமாறு அமைக்கன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இந்தியாவில் அப்போ ஆரம்பிச்சோம், இந்தியாவில் வாட்ஸ்அப் சொன்னால் அந்த வாட்ஸ்அப்பும் ட்விட்டருக்கு இந்த ஃபேஸ்புக் சொன்னால் அதேமாதிரி அங்கே சொல்கிற ஜோ பிடன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஜோ பிடன் சொல்கிறப்ப குறிப்பிட்ட சில ஆப்புகளை இப்போ சைனா இப்போ ஒரு ஆப் வெளிநாட்டிலேருந்து ஒரு சென்னை ஒரு ஆப் உள்ளே இருந்து வைங்களேன், அந்த ஆப் எந்த ஆப்போட சைனா இருக்கட்டும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆப்பும் சரி அவங்க நம்மளுடைய ஒரு நாடு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த நாட்டு ஃபுல் டேட்டா அவங்க என்னென்ன யூஸ் பண்ண அப்புறம் அங்கே தான் டேட்டா. அப்போ நம்ம கூகுள் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம டேட்டா அப்புறம் வந்து அமெரிக்காவில் ஸ்டோர் ஆகும், கூகுள் ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி வந்து சிலர் தப்பாக சொல்கிறாங்க, ஹேக் பண்ணி தப்பாக நம்ம டேட்டா எடுத்து நம்ம பிரச்சனை வருது பார்த்தீங்களா, ரெண்டு நாள் பிரச்சனைகள் நம்ம டேட்டா எடுத்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவும் சரி சீனா வந்து ரொம்ப ஒரு பூனை எளியாகவும் இருப்பாங்க, அப்புறம் பெரிய இதாக அவங்க இப்போவும் ஒத்துப்போகாது, எந்த பிரச்சனை அவங்க ஒத்துப்போகாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப் தடை பண்ணால் அதேமாதிரி நிறைய காரணம் சொன்னாங்க. ஒரு முன்னா எக்ஸ் பிரசிடண்ட் ட்ரம்ப் சொன்னாங்க, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நம்ம இந்தியாவிலேயே தடை பண்ணாங்க, நிறைய ஆப்பு தப்பாக யூஸ் பண்ணி சொல்லி அலிபாபா நிறைய ஆப் பெரிய ஆப் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அடுத்த ஆப் உள்ளே நம்ம ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்க பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் உள்ளே விடுமோ அளவுன்னு கேட்கும், எந்த ஆப்னு நம்ம இப்போ பெரும்பாலும் இந்தியாவில் இருந்து இந்தியா ஆப் இந்தியா கேம் ஏம் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ண முக்காவாசி 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே என்ன ஆப் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிநாட்டு ஆப் ஃபாரின் ஆப் தான் யூஸ் பண்ணுவோம். எது ஃபாரின் ஆப் நம்ம நாட்டில் கிளாரிட்டிலன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அதோட பிரசிடண்ட் நல்லா இல்லை வந்து உள்ள இருக்க இதெல்லாம் ஆப்பிள் நல்லா இல்லை இல்லை நம்ம நாட்டுக்குள்ள கன்னடம் இருக்கும் ஃபுல்லும் ஃபாரின் ஆப்பை முக்கியத்துவம் கொடுக்கும். ஃபாரின் ஆப் முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட் அளவும் கேட்கும், எதுக்கு அளவு கூட நம்ம கேட்க முடியும். ஆனால் அளவு மேலே என்ன பண்ணுறது உங்களோட ஆல்பம் உங்களுடைய ஃபோட்டோலாம் நாங்கள் எடுத்துக்கிடுவோம், அதில் நம்ம உள்ளே வரணும் அந்த அளவு கொடுத்தோம்னா உங்கள் ஒரு எடிட் ஆப் உள்ள எடுத்தோன்னா நம்மளோட ஃபோட்டோ அப்புறம் அந்த எடிட் ஆப் உள்ளே போனால் நம்ம எடுத்து அதை எடிட் பண்ண முடியும், அதுக்கு அளவுலாம் கேட்கும். நம்ம எதுக்கு அளவு கேட்க மாட்டாங்க கொடுத்துருப்போம், எந்த அது சேஃபாக இருக்கா அது தப்பாக ராங்காக சொன்னாங்க கூட நம்ம தெரியாது, நம்ம அளவு கொடுத்துருப்போம். நம்மளோட ஃபோட்டோவில் நமக்கு தெரிஞ்சவங்க ஃபோட்டோவோ எல்லா இதில் போட்டால் அப்படி நம்ம தப்பா யூஸ் பண்றாங்க, அப்படி சைனா தப்பா யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி
எதுக்கு குறிப்பாக சைனா பேசணும், சைனாவுக்கு அமெரிக்கா நிறைய பிரச்சனை இருந்து, அதே மாதிரி சைனாவுக்கு இந்தியாவுக்கு இப்போ இடையில பிரச்சனை இருந்தது, அதுக்காண்டி தான் வந்து சைனா 21 ஆப் மேலே தடை பண்ணா, இந்தியாவில் வந்து 51 ஆப் மேலே வந்து அமெரிக்காவில் தடை பண்ணாங்க, அமெரிக்கா குறிப்பாக வந்து 2 ஆப் ட்விட்டர் வீச்சாட் தடை பண்ணாங்க. இப்படி தடை பண்ணாலும் வந்து நம்மளோட சிசியோட டேட்டா சேஃபாக இருக்கும், நம்ம நாட்டு இதில் சொன்னாலும் சொல்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ ஆப் ஆப் ரொம்ப ட்ரெண்டிங்காக பண்ணுது. அந்த ஆப் இருக்கும்போது இந்த ஷேர் சேட்னு ஒரு ஆப் இருக்குது, அது நம்ம யாருமே கண்டிப்பாக இந்தியாவோட ஆப் அது அதுவும் நல்லா குவாலிட்டி ஆகும், ஆனால் நம்ம கண்டிப்பாக, ஆனால் அது நிப்பாட் நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு ஷேர் சேட்னா இப்போ வந்து 100 மில்லியன் யூஸர் மேலே இருக்காங்க. ஆனால் அந்த ஆப் மட்டும் ரொம்ப எந்த பிரச்சனையும் நீட்டாக இருக்கும், நம்ம நம்ம நாட்டிலே சேஃபாக நம்ம நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது, எந்த பயமே வேண்டாம். அடுத்த ஆப் அடுத்த ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம், நம்ம அதே பண்ணுவோம், நம்ம எந்த பொருளாக ஒரு கேமாக இருக்கும் சரி இதாக இருந்துச்சு அடுத்ததே யூஸ் பண்ணுவோம். பப்ஜி இருக்கும், ஃப்ரீ ஃபயர் இருக்கும், நம்ம நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் 24 மணி நேரம் அதே விளாட இருக்குன்னு தாங்க, ரெண்டு மணி சின்ன சின்ன குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாட ஆரம்பிச்சா குறைஞ்ச 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளாடுதாங்க, ஃபுல்லிட்டு அடிக்ட் ஆயிருந்தாங்க. ஃப்ரீ ஃபயருக்கு பார்த்தீங்கன்னா டாப் அஞ்சு 20 ராஜ் 30 ராஜ் நிறைய அது துட்டு போட்டே இருங்க. வீக்லி ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா போடுறது வரை இருக்காதுன்னு சொல்லிதாங்க, அவங்கள ட்ரெஸ்ஸு டைமண்ட் நிறைய கிட்ட நம்ம அதை பற்றி தெரியாது சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம அடுத்த நாட்டோட பொருளாதாரத்தையும் பெருசாக கிட்ட நம்ம நாட்டு பொருளாதாரம் நம்ம யாரும் பார்க்க கிடையாது. ஏன்னா அடுத்த நாட்டு கேம் அவங்களுக்குள்ள கேமாக வச்சு அவங்களுடைய பொருளாக வச்சுன்னு அடுத்த ஒரு ஆப்பாக இருந்து அடுத்த நாட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்தியாவில் முக்காசு ஒரு 7 மணி நேரம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வருஷம் எல்லா பிளாஸ்டிக் வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன ஆப்பாக இருக்கும், எல்லா ஒரு சின்ன சின்ன பொருளாக இருக்கும் ஃபுல்லும் சைனாலேருந்து இறக்குமே பண்ணாங்க. அவங்கள ஆப்பு நம்ம அவங்க சைனா என்ன ட்ரிக் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்பாக இருக்கணும் பொருளாக இருக்கணும், அந்த பொருள் பார்க்க ஒரு கவர்ச்சியாக இருக்கும், ஒரு கிளாமராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விலையே ரொம்ப கம்மியாக இருக்கும். சைனாவோட செல்லை பார்த்தீங்கன்னா ரெட்மி இருக்குது, அது என்ன சைனாவுக்குள்ள தான். ஆனால் மற்ற மொபைலில் பார்த்தீங்கன்னா சாம்சங் ஆகட்டும், விவோ இருக்கட்டும், ஓப்போ இருக்கணும், இப்படி மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் ஒரு 20,000 என்னென்ன ஸ்பெஷலிசேஷன் என்னென்ன என்னென்ன இதெல்லாம் கொடுக்காங்களோ அவன் 10,000 கொண்டு வந்து கண்டுருவான். அதே மாதிரி காமிச்சு 10,000 கொண்டா அதில் கேமரா பண்ணால் அதுலேருந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் காமிச்சதுனால ஃபுல்லாக இதுக்கு திரும்பிடுறாங்க. சைனா ஃபுல்லாக இது ஈஸி, ரேட்டு கம்மியாக இருக்குது, அது குவாலிட்டியாக சேஃபாக பார்க்க கிடையாது, நம்ம ரேட்டு கம்மியாக இருக்கா சொல்லி அதை பற்றி வாங்கிட்டு போகிறோம். ஆனால் மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்மி தான் நிறைய வியாபாரம் வந்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்து மற்ற மொபைல் வருது, இப்போ 2 வருஷம் 3 வருஷம் ரெட்மின்னு பேசினா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி கொஞ்சம் குறைஞ்சிருன்னு சொல்லி எதுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் பொருள் யூஸ் பண்ணு சொல்லுறாங்க, நம்ம நாட்டில் இண்டெக்ஷன் மொபைல் இருக்கு, நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டுக்கு பொருளை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா உங்களோட பொருள் நான் சொன்னாலும் சைனாவில் அவங்க கரெக்டாக விவரமாக இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் யூஸ் பண்ண ஆப் மட்டும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, யூடியூப் ஆகட்டும், ஷேர் சேட் நம்ம யூஸ் பண்ணும்போது யூடியூப் ஆகட்டும், சின்ன ஃபேஸ்புக் அவங்க நாட்டில் தனியாக அவங்களுக்கு யூஸ் பண்ணி அவங்க மொழியிலே இருக்கும், அந்த மற்ற மொழியை யூஸ் பண்ணாங்க. கொறுசு இல்லாத மற்ற மொபைல் ஆப் யூஸ் பண்ணாங்க சொன்னீங்க, முக்காசு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ள அவங்க யூஸ் பண்ணாங்க. இப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, உங்களுக்குள்ளே நாங்கள் யூஸ் பண்ணி சொல்லி தான் அவங்க தடை பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் இந்த காரணம் இருக்குது, அந்த நீங்கள் தப்பாக டேட்டா யூஸ் பண்ண கூட காரணமாக இருக்குது. ஜோ பிடன் நிர்வாகம் இது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நான் ஜோ பிடன் நிர்வாகம் நான் அதை அவர் இந்த இவர் இந்த ஆப்பை தடை பண்ண ரத்து செய்ய பெரிய விஷயம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்புக்கும் சரி எந்தெந்த சைன் ஆப்பும் கிடையாது, எந்தெந்த ஆப் வந்தாலும் சரி அந்த ஆப்புக்கு ஃபுல்லாக கண்காணிக்கி யூசர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாங்களா, யூசர்கள் டேட்டா கரெக்டாக சேஃபாக இருக்கான்னு சொல்லி கண்காணிக்க மேற்பாடு ஒரு குழு அமைச்சு கரெக்டாக எங்கள் யூசர்களை எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை வேறு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த ஆப்பாக இருந்தாச்சு அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண நம்ம யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப் தடை விதிக்காமல் நம்ம யூஸ் பண்ண அவங்க யூஸ் பண்ணாலும் சரி நம்ம நாட்டோட பொருளாதாரம் அதிகரிக்கும். ஒரு நாட்டோட இப்போ ரிட்டாக பார்த்தீங்கன்னா தடை பண்ண வந்து நான் இந்த தடை பண்ணி அவங்க பெரிய லாஸ் வந்துருது, ஏன்னா அவ்வளோ பெரிய முக்காசு பேர் வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணாங்க ரிட்டாக ஆப் சரி இந்தியாவில் முக்காசு யூஸ் பண்ணாங்க. எதுக்கு யூஸ் பண்ணால் வந்து நிறைய அடிக்டாக இருக்காங்க, நிறைய டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறது இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது இப்படி கிறுக்க ஆகிட்டாங்க. எதுக்கு இப்படி அவ்வளோ ஆனால் வந்து அதில் நிறைய புதுசாக ஒரு இல்லை ஒரு ஒரு ஆப்பாக இருந்த ஒரு பொருளாகணும் யாருமே பண்ணாது, யார்கிட்டே இல்லாத புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க, நிறையா அதை ஈர்க்கப்படும், நிறைய பார்த்து நிறைய ரசிப்பாங்க. அதே மாதிரி நம்ம மூஞ்சி வச்சு ஃபேஸ் வச்சு காட்டி நம்ம ஒரு சோசியல் மீடியா போல ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி அதைக்கான பற்றி இந்தியாவில் நிறைய யூஸ் பண்ணாங்க. அண்டு இந்தியாவில் தடை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அடிபட்டுது, எங்கே அடிபட்டு பார்த்தீங்கன்னா சைனாவோட அதை ட்விட்டர் நிறுவனத்துக்கு இது தடை பண்ணி கொஞ்ச நாள் ஆகல அப்போ அமெரிக்கா தடை பண்ணிட்டாங்க. பெரிய நாடு மக்கள் தொகை கொண்ட அதிகமாக நடந்து சரி பொருளாதாரத்தை அதிகமாக கொண்ட நடந்து சரி ரெண்டு நாடு தடை பண்ண பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அடிபட்டாங்க, ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க கம்பெனி கொஞ்சம் ரொம்ப லாஸ் ஆகிடுன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி அது அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஜோபிடன் ஒரு அவர் அசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் நட்பாக இருக்காது, எந்த நாடு பிரச்சனை இருந்தாச்சு அந்த நாடு அந்த பிரச்சனை அவங்களே போய் நின்று அந்த பிரச்சனை முடிச்சிருந்தா இஸ்ரேலு காசா பிரச்சனை ஆகட்டும் நிறைய பிரச்சனை அவங்களே போய் முன்னே நின்று பிரச்சனை முடிச்சு நான் கூட சொந்த நாடு ஆக்கியிருந்தாங்க ஜோபிடன் இவங்க சூப்பராக ஒரு ஆட்சி முறை புதுசாக இருக்குது. ஒரு எப்படி சொல்லி எல்லா நாட்டும் நட்பாக இருக்கணும், அவங்க ஆப்பை நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம ஆப்பை அவங்க யூஸ் பண்ணணும், நம்மளோட பொருளை அவங்க யூஸ் பண்ணணும், அவங்க பொருளை நம்ம யூஸ் பண்ணணும், அவங்க பொருளாதாரத்தையும் சேர்ந்து வந்துடும், நம்மளோட பொருளாதாரத்தையும் சேர்ந்து வந்துடும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன் ஜோபன்.
அந்த முறையில் வந்துலாம் அவங்க நான் இப்போ நான் நம்ம ஒரு பிரச்சனையும் நம்ம அந்த அவங்க ஆப்பை தடை பண்ணிட்டோம், நம்ம ஒரு இப்போ நம்மளுடைய முக்கியமான ஆப் அங்கே இருந்தது அவங்க தடை பண்ணாங்க, நம்மளுக்கு லாஸ் வந்துடும், அவங்களுக்கு லாஸ் வந்துடும், இப்போ ரெண்டு நேரம் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். பெருச பிரச்சனை போயிட்டே கூடாது. இப்படி முடிவு கொடுத்தது கொண்டு தான் இந்த இந்த பிரச்சனை உணர்ந்துருக்கு, இந்த இந்த இது சட்டத்தை உணர்ந்துருக்காரு. இந்த சட்டத்து மூலமாக எந்த ஒரு இந்த சட்டத்து மூலம் எந்த ஒரு ஆப்புக்கு எந்த பிரச்சனை வரானு சொல்லியிருக்காரு. ஆப்பும் பிரச்சனை வர, யூசரும் பிரச்சனை வர. ஏன்னா யூசருக்கு பிரச்சனை வந்து நான் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறேன், அங்கே தான் கலெக்ட் பண்ண போகிறாங்க, அது கரெக்டாக கண்கணக்கு ஆள் எல்லாம் போட்டேன்னு சொல்லி பேசுகிறேன் சொல்லியிருக்காங்க. அது சரி, இது இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த வீச்சாட்டும் டிக்டாக் இந்த உத்தரவுக்கு என்ன சொல்லாமல் பார்ப்போம். ஜோபிடன் நான் அந்த ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மலை வந்து இந்த வீச்சாட்டுக்கும் டிக்டாக்கும் ஒரு இது அனுப்பியிருக்காங்க. என்ன என்ன அனுப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுடைய ஆப்பை எங்கள் நாட்டில் யூஸ் பண்ணதுக்கு நாங்கள் தடையாக இருந்ததை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி, உங்களுக்கு ஓகேவா கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லலையா. டிக்டாக்கும் சரி அவங்க வீச்சாட்டும் சரி எதுவுமே பேசலையா. டிக்டாக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மைட் டான்ஸ் அவரும் எதுவுமே சொல்லலை. அதுமாதிரி பார்த்தா விசாட்டோட நிறுவனர் அவர் இதே மாதிரி எதுவுமே சொல்லலையா, கருத்துக்கு எதுவுமே சொல்லலையா, அவன் கருத்து பார்க்க எதுவுமே ஒரு பதில் கூட இல்லையா, எதுக்கு வரலன்னு தெரில. ஆனால் விசாட் பயணம் சொல்லி டிக்டாக் பயணம் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எது சந்தோஷமாக நிறைய சந்தோஷமாக இருக்கேன், மறுபடியும் நம்ம நாட்டுக்கு வரப்போ சொல்லி நிறைய சந்தோஷமாக இருக்கேன். அதுமாதிரி ஜோபிடன் சொல்லி ரொம்ப பாராட்டுகளும் சரி, அவங்க அவன் அந்த நடவடிக்கை ரொம்ப நல்லாருன்னு சொல்லி ரொம்ப பேசியிருக்காங்க. ஜோபிடன் என்ன நடவடிக்கை எடுத்தால் பார்த்தீங்கன்னா அவன் நாட்டுக்கு ரொம்ப டீப்பாக கொண்டு போயிருக்காங்க. அது மாதிரி அவன் நாட்டுக்கு சேஃபும் எல்லா நாட்டு தலைவரும் குறுகிய வேண்டாம். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சீனா இருக்கட்டும் கொரியா இருக்கட்டும் அவங்க நாட்டுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கூட வெளியே போக முடியுது, சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ ஷிஃப்ட் ஆச்சுருங்க. அதே மாதிரி நம்ம நாட்டை வைக்கணும் சொல்லி எல்லா நாட்டு தலைவரும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இந்தியாவில் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எவ்வளோ பெரிய நிறுவனம் கூட ஏற்றிருக்காங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அவ்வளோ பெரிய ஏற்றி சொல்லிட்டேன், என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல் டேட்டா சரி என்ன அவங்க என்ன பேசுறாங்க கரெக்டாக பேசுறாங்க தப்பாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கண்காணிக்க அது ஒரு ஆரம்பிச்சு. எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள் நாட்டுடைய மக்களுக்கு பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவங்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாக் அதை அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் நிறுவனம் சரி வீச்சாட்டும் சரி யூஸ் பண்ணலாம், ஆனால் யூஸ் பண்ணும்போது எங்களுடைய யூஸ்ஃபுல் கரெக்டாக பாதுகாப்பாக இருக்கா, கரெக்டாக மறுப்பாதுப்பு பதுப்பாதிப்பு செய்யணும் பெறாதான் அதை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அது ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இப்படி ஷிஃப்ட் ஆகினாலும் பார்த்தீங்கன்னா எந்த நாடுகளில் இன்ஃபர்மேஷன் ஆகும்போது அந்த நாடு இன்ஃபர்மேஷன் செய்யும்போது இவங்களோட டேட்டா யாரும் தப்பாக யூஸ் பண்ண முடியாது. டேட்டா வந்து கம்பெனி எதுவும் தப்பாக பண்ணாங்க, இந்த டேட்டா மற்ற ஹேக் பண்ணி தப்பாக பண்ண மட்டும் இல்லை, அதுக்காக இருந்து பயந்து போய் அந்த எப்படி தடை பண்ணாங்க காரணமே. எதுக்கு அவ்வளோ எதுக்கு சைனாவை தடை பண்ணாங்க, சைனாவை குறுக்கில் தடை பண்ணல. ஏன்னா சைனாவிலேருந்து ஒரு ஆப் வெளியிருந்தோம் அதான் பிரபலமாக இருக்குது. அதில் பிரபலமாக இருக்கும் டிக்டாக்கும் சரி விசாட்டு இந்த கேம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் மில்லியன் கணக்காக மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மில்லியன் கணக்காக மக்கள் யூஸ் பண்ணும்போதுன்னா கெட்டவங்க எதாவது ஹேக்கர் உள்ளே போய் அதை எடுப்பாங்க, டேட்டா எடுப்பாங்க. எந்த ஆப் பிரபலமாக இருக்கும் எதில் அதிக பேர் இருக்காங்களோ அதை கனெக்ட் பண்ணி அதில் போய் அவங்க டேட்டா எடுத்து எடுக்க கூடாதுன்னா இப்படி பெரிய பெரிய ஆப்பை தடை பண்ணாங்க. இப்போ தடை பண்ண ரத்து செய்ய கண்காணிக்க தஞ்சின இது குழு எல்லாம் தங்கின இது அவங்களோட டீமை போட்டு கண்காணி விட்டாங்க. இப்போ அந்த வீச்சாட்டு இந்த ட்ரம்ப் இது இந்த ட்ரம்ப் தடை பண்ணப்போ அங்கே என்னென்ன பிரச்சனை வந்து பார்ப்போம். ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட் தடை பண்ணார், அவர் என்ன அவர் தடை பண்ண காரணம்னு சொல்லிட்டேன். தடை பண்ண பிறகு என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தடை பண்ண போய் கோர்ட்டில் ஜட்ஜுக்கு ரொம்ப பெரிய தலைவலை ஏற்பட்டு, ஏன்னா ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நாட்டோடைய யூஸ் பயனர்கள் யூசர்களோட எல்லா டைம் தப்பாக இருந்தாலும் சொல்லி நான் தடை பண்ணிடுறேன். ஆனால் ட்ரம்புக்கு எதிர்த்து யார் எதிர்ப்பை யார் வந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுடைய மக்களே இருந்தாங்க. எது மக்களே என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட எதுக்கு இங்கே இந்த ஆப்புக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட மணியை தாக்கல் பண்ணி அவங்களுக்கு கோர்ட்டில் வாதாடணும். இது வந்து என்ன திருப்பி சொல்ல முடியாமல் பார்த்தீங்கன்னா அங்கோட அமெரிக்காவோட கோர்ட்டில் ரொம்ப இது பிரச்சனை போயிட்டே இருந்தது. அந்த நம்மளுக்கு இவர் இந்த சட்டத்துக்கு கொண்டாந்து பெரிய டக்கு முடிஞ்சது பிரச்சனை, ரொம்ப நான் பிரச்சனை டக்கு முடிஞ்சது அவங்க சொல்யூஷன் கொடுத்தாரு, காரணத்தையும் முடிச்சு சொல்யூஷன் கொடுத்தனால இந்த பிரச்சனை அப்படின்னு இருந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அந்த ஆப்பு கரெக்டாக யூஸ் பண்ணலாமா தப்பாக சொன்னால் நம்ம கீழே எல்லாரும் இருக்கலாம். நம்ம யாரும் தப்பாக பேசணும், நம்ம என்ன பேச வச்சு நான் அவங்க கண்காணிக்காங்க, நம்ம சாதாரணமாக பேசணும் பிரச்சனை இல்லை. சிலர் அதை தப்பாக சொன்னாங்க. இப்போ ஒரு ஃபோன் போட்டு பேசினா கூட ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷன் ஒருத்தர் ஈஸியாக எடுத்துருவாங்கன்னு சொல்லி சேட்லேயே முடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் தப்பாக சொன்னாங்க, நம்ம எல்லாம் தப்பாக சொன்னாங்களான்னு சேட்லேயே முடிச்சிருந்தா சேட்டில் பேசணும்னு யாருக்கு அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லி நிறைய தப்பாக நினச்சி நம்ம அப்படியே சேட்லேயே பார்க்கணும். ஆனால் சேட்டில் என்னென்ன நம்ம சேட்டில் மெசேஜ் பண்ணணுமோ அந்த மெசேஜும் கண்காணிக்கப்படுதுன்னு இப்போ எல்லாமே தெளிவாக இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன மெசேஜும் கரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள், யாரும் தப்பாக மெசேஜ் பண்ணாங்கன்னா எந்த பயனும் தான். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா
ட்விட்டா அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நான் ஆக்ட் பண்ணி சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நீங்கள் ஒரு பொருளை பற்றி நீங்கள் பேசினே போது ரெண்டு நாளில் ரெண்டு மணி நேரத்தில் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அதே விளம்பரம் இல்லை அதே ஆட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷூவை பற்றி இல்லைனா வேறு பொருளை பற்றி ஒரு காரை பற்றி பேசணும் பார்த்தீங்கன்னா அதே ஆடுன்னு என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரும். அந்த எந்த பற்றி பேசணும் அதே ஆடு வரும். எந்த ப்ரைஸ் நீங்கள் 700 கம்மியாக இருந்து சொல்லி பேச உங்கள் ஃப்ரெண்டை பேச நான் மொபைல் அனுப்புகிறேன், இந்த மொபைல் 600 உங்கள் ஃப்ரெண்டு கேட்பாங்க எவ்வளோடா அவனுக்கு ப்ரைஸ் வேணும்னா இன்னைக்கு ஒரு 7000 சொல்லுவீங்க. அந்த 7000 பார்த்தீங்கன்னா அதே மொபைலே பார்த்தீங்கன்னா நீ என்ன மொபைல் எடுக்கணும் அதே மொபைல் வரும், அந்த மொபைலில் பிராண்டு கம்மியாக வரும், மற்ற மொபைல் வரும் அது நீங்கள் சொன்ன ப்ரைஸ் லிமிட்லேயே வரும். அது அப்படி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போல வாட்ஸ்அப் எதிராக ஒரு சட்டத்தை போட்டு நான் கண்காணிக்க முறை சொல்லி தங்களே எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் நாட்டுக்கு ஒரு ஆப் வருதா, இப்போ அமெரிக்கா சரி இந்தியா சரி எங்கள் நாட்டில் என்ன ஆப் யூஸ் பண்ணாங்களோ அதை அந்த ஆப் நாங்களே கண்காணிச்சு விடுவோம். அந்த டேட்டா யூஸ் டேட்டா அப்புறம் எங்கள் நாட்டில் வச்சுக்கிடுவோம், நீங்கள் கண்காணிக்க வேண்டாம், உங்கள் ஆப்பை நாங்கள் யூஸ் பண்ண மட்டும் போதும், ஆனால் எங்களோட யூஸ் உள்ள டேட்டா எங்களோட மக்கள் டேட்டா நாங்களும் யூஸ் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனையில் பொதுவாக இருக்க பார்த்தீங்கன்னா டேட்டா பாதுகாக்க மாட்டா இந்த ரெண்டு நாடு பெரிய இதாக இருந்தது. இப்போ அந்த பிரச்சனை சொல்யூஷன் முடிக்கும் நன்றி அவ்வளோ இதுமே ரெண்டு விஷயம் எடுத்து அடுத்த வெளியே பார்த்துட்டு இருப்போம். இது எந்த ஆஃபீஸ்மே சேஃபாக பண்ணுங்கள். பாய்.